ஜூனியர் பேட்மிண்டன் லீக் போட்டியில் கோவை சூப்பர் கிங்ஸ் அணி இரண்டாவது முறையாக பங்கேற்கிறது. ஜூனியர் பேட்மிண்டன் லீக் தமிழ்நாடு அளவில் பேட்மிண்டன் போட்டிகளை நடத்தி வருகிறது. கடந்த முறை கோவையில் இப்போட்டி நடைபெற்றது. இந்த ஆண்டு சென்னையில் வருகின்ற 26-29 வரை நடைபெறுகிறது. இதில் இரண்டாவது முறையாக கோவை சூப்பர் கிங்ஸ் அணி பங்கேற்கிறது. இதுகுறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இன்று இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. இதனை மாநகர துணை ஆணையாளர் மதிவாணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சி பந்தய சாலை பகுதியில் உள்ள பிஷப் அப்பாசாமி கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது. கல்லூரி மைதானத்தில் துவங்கப்பட்ட இந்த பேரணியானது கோவையில் 100 கிலோமீட்டர் சுற்றி வந்து மீண்டும் கல்லூரி மைதானத்தில் முடிவடைகிறது. இந்த பேரணி நிகழ்ச்சியில் இந்தியா பேட்மிண்டன் பயிற்சியாளர் மாறன், கோவை சூப்பர் கிங்ஸ் பேட்மிண்டன் அணியின் தலைவர் ஆயிஷா அக்பர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மேலும் இன்று மாலை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள புரோசோன் மாலில் இந்த அணி குறித்தான நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் செய்தியாளர்களை சந்தித்த இந்திய பேட்மிண்டன் பயிற்சியாளர் மாறன், தனது வாழ்நாளில் பேட்மிண்டன் போட்டிக்காக விழிப்புணர்வு பேரணி நடத்துவது இதுவே முதல் முறை என தெரிவித்தார். மேலும் ஜூனியர் பேட்மிண்டன் போட்டிகளால் இந்திய விளையாட்டு வீரர்களுக்கு பல்வேறு வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் என்றார். அதனைத் தொடர்ந்து பேசிய கோவை சூப்பர் கிங்ஸ் அணியின் தலைவர் ஆயிஷா அக்பர், கிரிக்கெட் விளையாட்டுகளுக்கு அளிக்கப்படும் முக்கியத்துவம் பேட்மிண்டன் போட்டிகளுக்கு அளிக்கப்படுவதில்லை என தெரிவித்தார். அணி வந்து இரண்டாவது முறையாக பங்கேற்கிறோம். பேட்மிண்டனுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது, பிளாட்ஃபார்ம் இருக்குது அப்படின்னு நம்ம தான் பேசிக்கிறோம். உலகளவில் நிறையா போட்டிகளில் இந்தியாவை சேர்ந்த பேட்மிண்டன் வீரர்கள் கலந்து கொள்கிறாங்க. ஆனால் கிரிக்கெட்டுக்கு இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் அளவுக்கு பேட்மிண்டனுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறத வந்து நான் இன்சிஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ரேலி லான்ச் ஈவெண்ட் எல்லாமே நாங்கள் ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டை நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதுக்கப்புறம் இந்த ரேலி வந்து பிஷப் அப்பாசாமி காலேஜில் ஸ்டார்ட் பண்ணி இன்னன் அரௌண்ட் கோயம்புத்தூரில் ஆல்மோஸ்ட் 100 கிலோமீட்டர்ஸ் கவர் ஆகி மறுபடியும் பிஷப் அப்பாசாமி காலேஜ்லேயே முடியுது. ஈவினிங் வந்து புரோசோன் மாலில் 6 மணிலேருந்து கிராண்ட் லான்ச் ஈவெண்ட் இருக்குது. அதில் பிராண்ட் அம்பாசிடர், டீம் சாங்கு, அப்புறம் டீமோட லோகோ அண்ட் டீம் ஃப்ளாக் எல்லாமே லான்ச் பண்ணுறோம். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் மாறன், இந்தியன் பேட்மிண்டன் கோச். ஜூனியர் பேட்மிண்டன் லீக் தமிழ்நாடு லெவலில் பேட்மிண்டன் டோர்னமெண்ட் நடத்துறதுக்கான ஒரு நிகழ்ச்சி இது. வந்து கோவை சூப்பர் கிங்ஸ் டீமோட லான்ச். இது காலையில் வந்து ரேலி, பைக் ரேலி ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம். அது டிசி மிஸ்டர் மதிவாணன் சார் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. இது வந்து ஜூனியர் பேட்மிண்டன் லீக்குங்கிறது வந்து ஒரு ஜூனியர் பிளேயர்ஸ்க்காக வந்து உருவாக்கின ஒரு டோர்னமெண்ட். இதனால் வந்து பேட்மிண்டன் பிளேயர்ஸ், ஜூனியர் பேட்மிண்டன் பிளேயர்ஸ் ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் கிடைக்கும். அது வந்து இது பெரிய லெவலில் பசங்களை எடுத்துகிட்டு போகணுங்கிற ஒரே நோக்கத்தினால இந்த ஜேபிஎல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மிஸ்டர் வினோத்குமார் சார். இது வந்து ரொம்ப பெரிய பிளாட்ஃபார்ம் கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஜூனியர் பேட்மிண்டன் லீக் வந்து செகண்ட் சீசன் வந்து நடத்தின்னு இருக்கோம். இது ஃபர்தராக வந்து நேஷ்னல் லெவல், இன்டர்நேஷ்னல் லெவல் எடுத்துன்னு போகிறதுக்கு பெரிய பிளான் இருக்குது. நெக்ஸ்ட் இயர் வந்து இந்த லெவலில் நடக்கும். இந்த இதுதான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய லைஃப்பில் வந்து ஒரு ரேலி, பேட்மிண்டனுக்கு ப்ரொமோஷனுக்காக ஒரு ரேலி நடத்துறது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம். கடந்த 35 இயர்ஸாக இருக்கேன் இந்த ஃபீல்டில். அதுக்காக வந்து கோவை சூப்பர் கிங்ஸ் ஓனர்ஸ்க்கு, அந்த டீமுக்கு நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன், வாழ்த்துக்களும் தெரிவித்துக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.